இந்த தமிழ் சினிமாவை எப்பொழுதுமே சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தீவிரவாத கும்பல் இன்றைக்கு வழக்கமான பைரசியா இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி அதில் ஒருத்தரம் வாய்ஸ் கொடுத்துருக்கான். இந்த படத்தை வந்து இதில் அனுப்பிச்சிருக்கிறேன், எல்லோரும் இதிலேயே பாருங்கள் வாட்ஸ்அப்பில், யாருக்கு தேட்டருக்கு போகாதீங்க, இந்த படம் வசூலே ஆகக்கூடாது, அடித்து காலி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுத்து அதுக்கு பின்னாடி இந்த படம் டவுன்லோடு செய்யப்பட்டிருக்குது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த லைக்கா குழுவினரும் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் நாங்கள் உடனடியாக கமிஷனர் அவர்களை அணுகி இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் பார்க்க போகிறாங்க, யார் அமிச்சாங்கன்றதையும் ஃபுல்லாக ட்ராக்கிங் பண்ண போகிறாங்க. அதனால் நான் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், தயவு செஞ்சு இதில் யாரும் பார்க்காதீங்க, ஏன்னா இது ட்ராக்கிங் ஆகிட்டுருக்கு இப்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ஸ் கொடுத்தவனுடைய நோக்கம் உள்நோக்கம் ரொம்ப மோசமானதாக இருக்குது. தேட்டருக்கே போகக்கூடாது, இந்த படம் வசூலே ஆகக்கூடாது, அடித்து காலி பண்ணுங்கன்ற வார்த்தை வந்து ஒரு தனிப்பட்ட விரோதம் காரணமாக இது மாதிரி செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு யார் யார் பின்னலுங்கிறத நிச்சயமாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்களை நிச்சயமாக கண்டுபிடிப்பாங்க. அதே போல் வந்து லைக்கா நிறுவனம் சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருமே அந்த வாய்ஸ் கேட்பீங்க, அந்த வாய்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கும். யாராவது அந்த வாய்ஸ் யாராவது கண்டுபிடிச்சி யாராக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக லைக்கா நிறுவனத்தின் சார்பாக மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு சன்மானம் வழங்கப்படும். அந்த கொலை குற்றவாளிக்கு நிகரான அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல நீங்களும் உங்களோட பங்கை தருமாறும் மீடியா நண்பர்களையும் பொதுமக்களையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த குரல் பதிவு யாருங்கிறத கண்டுபிடிச்சா நிச்சயமாக கடுமையான தண்டனை அவருக்கு வழங்கப்படும். அவர் நிச்சயமாக கண்டுபிடித்தே தீர்வோம் என்பது நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். நாம் தலைவருடைய படத்தை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை போட்டெல்லாம் அமைக்கிற முடியாது. அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காலையை மாதிரி பொங்கலில் தெரித்து ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இது வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இது போல் எதுவும் வந்துடக்கூடாது, இது போன்ற சமூகங்களுமே நடக்கக்கூடாதுன்றக்காக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறோம். மற்றபடி தர்பாருடைய மாபெரும் வெற்றியை இது போன்ற சிறு தடங்கல்கள் எதுவும் செய்யாது என்றாலும் கூட இது போன்ற நடவடிக்கைகள் தொடரக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து இந்த முயற்சி எடுத்தது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நிச்சயமாக விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ட்ராக்கிங் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் அமிச்சாங்க பார்க்குறாங்கன்றது எல்லாமே ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இதை மொத்தம் லைக்கா நிறுவனம் சார்பாக என்டையர் டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மீடியாவுக்கு லைக்கா சார்பாக நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். பொதுமக்கள் யாரும் இதை என்கரேஜ் பண்ண வேணாம், பிகாஸ் ட்ராக்கிங் இருக்குது. ஸோ அதனால் பொதுமக்கள் வந்து எந்த பாதிப்புக்கும் ஏற்பட்டுறக்கூடாது அவங்களுக்கு. ஸோ யாருமே இதை என்கரேஜ் பண்ணாதீங்க. நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்க போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இனிமேல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஆகக்கூடாது. தேங்க்யூ. தமிழ் திரையுலகை அழிக்கிற வகையிலும் சில தீவிரவாதிகள் ஒரு வாய்ஸ் மெயில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தின் தர்பார் படத்தின் ஹெச்டி வெளியிடப்பட்டிருக்கிறது, அதை எல்லோரும் எல்லோருக்கும் பகிருங்கள். தியேட்டருக்கு போய் படம் பார்க்காதீர்கள். அதிரடியாக வசூல் குறைய வேண்டும், அடித்து நொறுக்குங்கள் என்கிற அளவிற்கு ஒரு வெறி பிடித்தவன் சினிமா விரோதி இந்த வாய்ஸை கொடுத்திருக்கிறான். நாங்கள் காவல்துறை ஆணரை சந்தித்து முதலில் இந்த வாய்ஸ் கொடுத்தவனை கைது செய்ய வேண்டும், பிறகு வாட்ஸ்அப்பில் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த படம் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. உடனே ட்ராக் ஆரம்பித்து விட்டார்கள். பப்ளிக் யார் பார்த்தாலும் அவர்கள் கூட கைது செய்யப்படலாம். இந்த படத்தை வாட்ஸ்அப்பில் மக்கள் யார் பார்த்தாலும் அதை ட்ராக் பண்ணி அவர்கள் மீது கூட வழக்கு தொடுக்கப்படும் என்று உறுதியாக சொல்லியிருக்காங்க. இது தமிழ் திரையுலகிற்கே மிகப்பெரிய அவமானம். காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து ஒரு நாளில் அந்த கெடுமதியாளர்களை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிலை தமிழ் ஒரு திரையுலகில் நடக்கக்கூடாது என வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.